ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நம்மளோட பழைய நினைவுகளை இல்ல பிரசன்ட்ல இருக்க நினைவுகளை பயங்கரமா ஜோஷ் கொடுத்து பயபாக்குற ஒரு மூவி. நம்ம எல்லாருக்கும் எவர் கிரீன் மூமெண்ட்ஸ் இருக்கலாம், அன்பர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் இருக்கலாம். எல்லாத்தையும் விட நம்ம லைஃப்கான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற நேரம் ஹார்ட் ஃபுல்லா அப்படியே ஃபில் ஆகி சும்மா கிளாசிக்கலாம் தனக்கு தானே எதுக்கு சிரிக்கிறோம்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டு அவங்களோட ஞாபகத்திலே அப்படியே ஒரு வேவ் லென்த்தோட போகும் பாருங்க. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியேப்பட்ட சான்ஸ்லெஸ் ஃபீல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து ஒரு செகண்ட் நம்ம மனசுக்குள்ளே ஸ்மைல் பண்ண வச்ச காமெடி கலந்த ரொமான்டிக் மூவியான மீட் மீ இன் பாரிஸ். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஒன்லைனர் என்ன, மூணு பொண்ணுங்க தங்களோட வருங்கால கணவனை தேர்ந்தெடுக்க போறாங்க. அவங்க இப்போ பாரிஸ்ல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சூப்பரான லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும்னு ஒரு ப்ரீ பிளானோட வந்து இறங்கி இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஆசைகள் விருப்பங்கள். ஒரு பையன் எப்படி இருக்கணும், அவன் நம்ம கிட்ட எப்படி பேசணும், அவனோட குவாலிட்டிஸ் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, எந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்கான், எந்த அளவுக்கு கேரா இருக்கான், எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி தங்களோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க போறாங்க. இதுல யாருக்கு லைஃப் பார்ட்னர் கரெக்டா அமைஞ்சா, யாரோட லைஃப் செட்டில் ஆச்சு அப்படிங்கறத பயங்கர காமெடியா, சான்ஸே இல்லாத ரொமான்டிக்கா, கிளைமேக்ஸ்ல ஒரு மைல்டு த்ரில்லரை வச்சு கொண்டுட்டு போன இந்த படத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தலை தெரிக்க ஓடிட்டு இருக்காளே, இவ எதுக்கா ஓடுறா, இவளுக்கான லைஃப் பார்ட்னர் செட் ஆயிடுச்சு, அதை பாக்கிறதுக்கு தான் ஓடிட்டு இருக்கா. நீங்க நினைக்கிறது சரிதான், ரியல் லைஃப்ல இதெல்லாம் முடியாது. ஒரு ராம் காமரனோட தன்னோட எதிர்கால கணவனை பாக்குறதுக்கு இப்படி ஓடுவாங்கன்ட்டு அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நான் தான் இந்த படத்தை வழி நடத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு மேட்ச் மேக்கர்னு சொல்லலாம், இந்த கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதா சொல்லலாம். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவம் ரியாலிட்டி லைஃப்ல சாத்தியமே, ஏன்னா இதுதான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ராம்காம் ஷோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் இந்த படம் ஃபுல்லா நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த ரியாலிட்டி ஷோல இவங்க தான் தனக்கான பார்ட்னர் செலக்ட் பண்ண போறாங்க. எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. முக்கியமான விஷயம், மனிதர்களுக்கு உண்டான எல்லா வகையான ஃபீலிங்ஸையும், பாஸ்ட் கண்ணீர் கதைகள், விருப்பு வெறுப்பு, ஃபைனலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கான பார்ட்னரை செலக்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிற த்ரில்லிங் மூமெண்ட்ஸையும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு மேல அழகா இருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நியூஸ் லெட்டர் வழங்கப்படும், எங்க போகணும் என்ன பண்ணணும்ட்டு. பட் லைஃப் பார்ட்னரை மட்டும் அவங்களே தன்னோட விருப்பத்துக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்க மூணு பேரும் அபார்ட்மெண்ட்குள்ள நுழையும் போது ஒரு பையன் வரா, அவனும் ஒரு ஹாட்மேன் அந்த வாய்ஸ் ஓவர் இன்ட்ரடியூஸ் பண்ண மூணு பேரும் அடிச்சு பாக்குறாங்க. அவனும் அந்த அபார்ட்மெண்ட்டே தங்கியிருக்கான் போல இருக்குங்க. ஒருத்தன் கியூட்டா இருக்கான்னு சொல்றா, இன்னும் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். அடுத்து அவங்களோட அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. கொஞ்சம் அலங்காரத்தோட செம ஃபன்னா இருக்கு. வீட்டுக்குள்ள போனவங்க பரபரன்னு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு. வி ஆர் இன் பாரிஸ், பாரிஸ்ல இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா, சோ பயங்கர லூட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க டேபிள் மேல அவங்களுக்கான நோட்ஸ் எனக்கு இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தவங்க அதுல இருக்க ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லிருக்குன்னா, இன்னைக்கு நீங்க எங்க போறீங்கன்னு நான் சொல்றேன், என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அங்க நீங்க புதுசா ஒருத்தரை மீட் பண்ண போறீங்க, அது யாரா வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பிளாங்க் ஸ்பேஸ விட்டுருக்க, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நீங்க நோட் பண்ணி வைங்க. அதை பார்த்த சமய அரட்ட அடிச்சவங்க அவங்க சொன்ன இடத்துக்கு மேக் ஓவர் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கேஃபிடீரியா மாதிரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல உட்காந்து ஒவ்வொருத்தோட பாஸ்ட பத்தி பேசுறாங்க. மீமிக்கு இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்டே இல்லையா, டேனியல் நான் ட்ராஷ் மாதிரி டக்குன்னு ஒன்னா எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது, எல்லாத்தையும் மைண்ட்ல எடுத்து வச்சுப்பேன், என் கூட கம்மிட்டாக யாரும் விரும்ப மாட்டாங்க, நான் ஒரு மெக்சிகன், நான் ஒரு சாகிட்டேரியஸ், எனக்கு வெளி தோற்றத்தை விட மனசு எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுல ரொம்ப விருப்பம், நான் டபுள் ஃபயர், அதாவது ஒரு துணி கடைக்கு போனா ஒரு டிரெஸ் எடுக்க மாட்டாங்க, இது அதுவா அது இதுவா இதுவா அதுவான்னு செலக்ட் பண்ணக்கூடியவங்க. ஜாஸ்மின் எப்படின்னா 13 வயசுல இருந்து கமிட் ஆயிருக்காங்க, 7 வருஷமா லவ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தடை வந்து ஒரே அடியா அது தடையா போகி கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி பிரேக்அப் ஆயிருக்காங்க. இப்போ புதுசா தன்னோட லைஃப் பார்ட்னரை தேடி வந்திருக்காங்க.
அப்படியே அவங்க பேசிட்டு ஜாலியா இருக்கும் போது ஜாஸ்மின் திடீர்னு தன்னோட மொபைல் எடுத்து, இங்க பாருங்கப்பா, எனக்கு நேத்து கனவுல ஒரு இமேஜ் வந்துச்சு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படிதான் இருக்க போறான்ட்டு அப்படின்னு ஒரு பிக்சரை காமிக்க, அதை பார்த்து ரெண்டு பேரும் கலாய்ச்சி சிரிக்கும் போது, சரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், பக்கத்துல நோட்ஸ் வேற எழுதிருக்க போல இருக்கு, ஹேண்ட்சம், ஃப்ரெண்ட்லி, ஃபன்னி, அது மட்டும் இல்ல பெர்ஃபெக்ட் சைஸ்ல இருக்கணும் இல்லையா, எனக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஜாஸ்மின் சொல்றா. மீமிக்கும், ஆமா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும் போது, நான் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு ஜாஸ்மின் பார்க்குள்ள போகும்போது அங்க தன்னோட ட்ரீம்ல வந்த ட்ரீம் பாய மீட் பண்றாங்க. நீங்களும் ஊருக்கு புதுசான்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. ஐ எம் மைக்கேல் ஃப்ரம் கனடா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, நான் சும்மா மார்கரேட்டா ஆர்டர் பண்ணலான்னு அப்படியே நடந்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நானும் மார்கரேட்டா தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், ஒன்னும் இல்ல நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வெளியில மீமியும் டானியலும் பயங்கரமா அங்க மியூசிக் வாசிக்கிறதுக்கு டான்ஸ் ஆட, அவங்க கூட அங்க இருந்த சில பேர் அன்னோன் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு பையன், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு மீமியை பார்த்து கேட்க, ஒன்னு நிறைய செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீமி நிறைய செல்ஃபி எடுக்கிறா. அதுக்கப்புறம், எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னு, நான் உட்டாலேந்து வந்திருக்கேன், என்னோட பேர் ஜான், பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சைடு எனக்கு ட்ரிப்பு அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஓகே பை பை அப்படின்னு மீமி பை பையும் சொல்லிடுறா. அந்த சமயத்துல டேனியல் வந்து, என்ன செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, பேர் மட்டும் தான்ப்பா தெரியும், போன் நம்பர் எல்லாம் தெரியாது, அந்த பையனோட பேர் ஜான் அப்படின்னு சொல்ல, நான் போன் நம்பர் வாங்கி தரேன்ட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க, அங்க ஜான காணோம். இந்த பக்கம் காட்டுறாங்க, மார்ஷல் ஜாஸ்மினுக்கு மார்கரேட்டா வாங்கி கொடுத்து பயங்கரமா கிராண்ட் பண்றான். அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும், எங்களுக்கு எல்லாம் கிடையாதா, அவளுக்கு மட்டும் தானா, உள்ள பாருக்கு போய் ரெண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மீமி சொல்லிடுறான். மார்ஷல் இவங்க ரெண்டு பேருக்கான ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு பாருக்குள்ள போயிடுறான். அப்ப ஜாஸ்மின் கிட்ட, ஏய் பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான், நீ நினைச்ச மாதிரியே உன்னோட கனவுல இருக்கிற மாதிரியே ஒரு பையன் வந்திருக்கான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, ஐயோ பேரா, மைக்கேலா, என்ன ஐயோ மறந்துட்டேனே அப்படிங்கிற ஜாஸ்மின். ஏய் நீ நினைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கான், ஃபன்னியா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், விட்டுடாத புடிச்சுக்கோ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கலாய்க்க, அவனும் வந்துடுறான் ட்ரிங்க்ஸோட. இவங்க ரெண்டு பேருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தவன், உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேர் மார்சல் அப்படிங்கிறான். உங்களுக்கு 5 star கொடுக்கலாம், நல்லா சர்விங் பண்றீங்களேன்னு மூணு பேரும் கலாய்க்க, சரி நான் ஒரு வேலையா போனோம் அப்படின்ட்டு அவன் கலந்துக்க, எல்லாரும் பய சொல்லிடுறாங்க. என்னப்பா போன் நம்பர் வாங்கினியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு ஜாஸ்மின் சொல்றான். டக்குன்னு மீமி போயிட்டு, உங்க போன் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு போன் நம்பரை வாங்கி அவ கையில எழுதிட்டு வரா. பயங்கர ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும். அடுத்த சீன்ல நியூ டே காட்டுறாங்க. மறுநாள் அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது, இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க்னு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே கதவு தட்டப்பட டேனியல் போய் ஓபன் பண்றா. அந்த இடத்துல ஹியூகோ, அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் இருந்தான் இல்லைங்களா, இவங்க இந்த அபார்ட்மெண்ட்குள்ள நுழையும் போது ஒரு பையன் என்ட்ரி கொடுத்தானே, அவனோட பேர் ஹியூகோ. அவன் ஏதோ ஒரு விஷயமா மொபைல கேட்க டேனியலும் கொடுத்துறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஜாஸ்மினும் மீமியும் வீடியோ கேம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஜோஷ்ல இருக்காங்க. என்னடி உனக்கும் ஆல் செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் வந்து என்கிட்ட பேசினா நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பிளாங்காவே சொல்லிடுற. இருந்தாலும் எல்லாருக்குள்ளயும் ஒரு சிரிப்பு. அடுத்து அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதிருக்குன்னா, இன்னைக்கு மீமிக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணிப்பானா உன்னோட லைஃப் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மெசேஜ் வரப்போகுது மீமி, டிங் டிங்னு மெசேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, எங்க மொபைல் தான் இருக்கு மெசேஜ் எல்லாம் வரலையே அப்படின்ட்டு பயங்கரமா அட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மீமிக்கு ஒரு மெசேஜ் வருது ஜான் கிட்ட இருந்து. பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் டேட் இல்லையா உனக்கு, ட்ரெஸ் போட போற, அது பண்ண போற, இது பண்ண போறன்னு பேசிட்டு எல்லாரும் அவளை பயங்கரமா என்கரேஜ் பண்ண, அடுத்த சீன் ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல காட்டுறாங்க. ஜான மீட் பண்றா, அவங்க ஏதோ ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாஸ்மின் சீன் நதிக்கரையில ஈஃபில் டவரோட வியூ இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட். அந்த இடத்துல நம்ம ஜாஸ்மின் உட்காந்து பாருங்க, என்னோட படத்தை என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நீங்க வரையணும், இந்த நதிக்கரையில நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டே இருக்க மாதிரி இருக்கணும், எப்படிமா உன் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் அப்படின்னு கேட்க, பேபி ஐஸ், ரவுண்ட் ஃபேஸ், கர்லி ஹேர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மார்ஷல் கார்டியோ பண்ணிட்டு அந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் எதார்த்தமா இவங்களை கிராஸ் பண்ணி போக டக்குன்னு ஒரு செகண்ட் நின்னு ஜாஸ்மின் பார்க்க, ஓ நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஆர்டிஸ்டுக்கு ஒரு நம்மட்டு சிரிப்பு. ஏன்னா ஜாஸ்மின் சொன்னது ஆக்சுவலா ஆஸ் இட் இஸ் மார்ஷல் மாதிரியே இல்ல, சோ அவரும் டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம டேனியல் ஒரு புக் வார்ம், அவ புக் ஷாப்புக்கு போயிருக்கா, அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜாஸ்மின், நீ என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு எஸ்கார்ட்டா இருக்கேன் அப்படின்னு கக்கா பக்கம்னு சிரிக்க, ஆமாப்பா ஐ எம் எ டெக் சப்போர்ட் காய் அப்படிங்கிறோம். உங்க தொப்பி நல்லா இருக்கேன்னு தொப்பியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது, பிக்சர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் அந்த பிக்சரை காட்டுறாரு. அச்சலா மார்ஷல் மாதிரியே இருக்கு, உங்க ரெண்டு பேரும் நெட் போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. அதே இடத்துல ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம மீமி, ஜான் கூட ஃபர்ஸ்ட் டேட்டிங் போனா இல்லையா, ஒரு உலகம் அந்த பர்கர் சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வராங்க, சுத்து சுத்துன்னு சுத்திட்டு. ஐனலா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு ஜான் கேட்க, நான் ஏன்ஷியன் கண்ட்ரியான சைனால இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா என்னோட அம்மா தன்னோட மேல் படிப்பு PhD பண்ணணும்னு சொல்லிட்டு ஹான்ஸ்டன்ல வந்து தங்கிட்டாங்க. ஆக்சுவலா நான் ஒரு டெக்சாஸ் கேர்ள் தெரியுமா, எங்க அப்பா சைனாலே இருந்தாரு அப்படின்னு இவ சொல்ல, உங்களோட ஸ்டோரி என்ன, நீங்க எத்தனாவது பசங்க, உங்க
ஃபேமிலியில அப்படின்னு கேட்க, என் கூட பிறந்தது 10 பேர், 10 siblings அப்படின்னு சொல்றான். என்னது 10 siblingsஆ, நீங்க எத்தனாவது அப்படின்னு கேட்க, நான் 10வது ஆளு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே சிரிப்பு. இந்த பக்கம் டேனியல் புக் ஷாப்ல ஒரு புக் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேல இருக்க ஷெல்ஃப்ல எக்கிட்டே இருக்கா, கடைசி வரைக்கும் அவ புக் எடுக்க முடியல. அந்த புக் கடைக்கு ஒருத்தர் வந்திருப்பான், பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பான். நான் வேணா உங்களுக்கு புக் எடுத்து கொடுக்கட்டுமா, ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, ஓகேன்னு சொல்ல அவனும் புக் எடுத்து கொடுக்கறான். என்னோட பேர் ஸ்டீவ் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாஸ்மின் மார்ஷல் ரெண்டு பேரும் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பைனலா உங்களோட போன் நம்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜாஸ்மின கேட்க, அவனோட போனை வாங்கி இவ நம்பரை அவனோட மொபைல்ல டயல் பண்ணி கொடுக்கறான். இந்த பக்கம் மீமியும் ஜோனும், எதுக்கு இத்தனை வருஷமா சிங்கிளாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை ஏங்க கேக்குறீங்க, நான் நிறைய டேட்டிங் பண்ணிருக்கேன், எதுவுமே எனக்கு செட் ஆகல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணும்போது அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு முன்னாடி அவ ப்ரப்போஸ் பண்ணிட்டா, அது எனக்கு பிடிக்கலங்க, அது எனக்கு என்னவோ சரியா படல, அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணல, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பதாங்க அடுத்த டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போகும்போது ஒரு பெர்ஃபியூம் ஷாப் வருது. அந்த இடத்துல மீமி இதுக்குள்ள போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள போனவங்க இருக்கிற பெர்ஃபியூம் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க, இது சூப்பரா இருக்கு அது சூப்பரா இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பாக்கும்போது அங்க இருக்க கடைக்கார லேடி, செம்மையான மேட்ச், கியூட் கப்பல் பேர் அப்படி இப்படின்ட்டு புகழ்ந்து தள்ள, ஆமாங்க இது எங்களுக்கு 5th anniversary அப்படின்னு மீமி சொல்ல, ஜானுக்கு ரொம்ப ஜோஷ் ஆயிடுது. இந்த பெர்ஃபியூம் ஒண்ணு வாங்கிடுறான், அதிட்ட 8000 ரூபாய்க்கு ஒரு பெர்ஃபியூம் வாங்குறாங்க, அதையும் ஜான் தான் பே பண்றான். வாங்கி முடிச்சவங்க வெளியில வந்தோடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்ட்டு மீமி சொல்ல, ஆமா எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு, நைஸ் டேட்டிங் மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஜான் சொல்ல, அந்த தருணம் மீமிக்கு எங்க ப்ரப்போஸ் பண்ணிட போறானோன்ட்டு அப்படியே ஹார்ட் பீட்டே நின்ன மாதிரி, அப்படியே பாரிஸ்ல கொஞ்சம் இடத்த கம்மிப்பாங்க, திரும்ப அதே சீன் ரிப்பீட் ஆகும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு மீமி சொல்ல, எனக்கும் கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஜான் சொல்ல, என்ன அப்படின்னு இவ கேக்குறா. ஒன்னும் இல்ல, நேத்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். இவளுக்கு ஹார்ட் டே இன்னொரு ரிங்கி கிளாஸ் மாதிரி கீழே கொட்டும். இல்ல ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நானும் கேட்டு பார்த்துட்டேன், என்னோட பாஸ் ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு, ஆள் பற்றாக்குறையினால ஸ்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜான் சொல்றான். திரும்ப நீங்க 2 நாள் கழிச்சு வருவீங்களா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேட்பா, இருந்தாலும் அதை காட்டிக்கவே மாட்டா, ஜான் புரிஞ்சுப்பா. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் பிரிய போற டைம் இல்லையா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டேட்டிங், உடனே நல்லா பேசினாங்க, அன்னைக்கே பிரிவு, இவ்வளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல, வேற என்ன பண்றது, பை சொல்லியே ஆகணும். ரெண்டு பேரும் விடைபெறாங்க, இருந்தாலும் திரும்பி திரும்பி பாத்துக்கிறாங்க, சம்திங் தேர் ரைட். அப்படியே அன்னைக்கான நாள் முடிஞ்சிருது. மறுநாள் அவங்களுக்கான டாஸ்க், சேன் நதியில 3 பேரும் போட் ஹவுஸ்ல டிராவல் பண்ண போறீங்க, உங்க லைஃப் என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு நோட்ஸ் வர, அதை பார்த்து செம ஹாப்பியாயிராங்க. அன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரி 3 பேரும் ஒரு போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது மழை பெய்யுது. பாரிஸ் வர்ணிச்சவங்க, என்னாச்சு ஜாஸ்மின் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மத்த ரெண்டு பேரும் கேட்க, எனி டைம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, நானும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. மீமியோ ஜான் போனவன் தான், இன்னும் காலும் இல்ல மெசேஜும் இல்லன்னு மீமி சொல்ற. ஒருவேளை அவன் ஃப்ராடா இருப்பானோ அப்படின்னு டேனியல் சொல்ல, எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருது, சிரிச்சுட்டே போறாங்க. அந்த சமயத்துல டேனியலுக்கு ஒரு மெசேஜ் வர, என்னன்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒன்னும் இல்லப்பா, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கானே ஈகோ, அவன் ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரானா, நம்ம எல்லாரையும் ஈவினிங் கேஃபிடீரியாவுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னோன்னு, அங்க ஒரு என்ஜாய்மெண்ட் பார்ட்டி டான்ஸ் அன்னையோட முடிஞ்சிருது. மறுநாள் மீமியும் டேனியலும் ஒரு பார்லர் மேனிக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன டேனியல், நீ எதை பத்தியுமே சொல்லலையே அப்படின்னு, நானும் ஒரு பையனை மீட் பண்ண, அவனோட பேர் ஸ்டீவ், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், நிறைய விஷயங்களை பத்தி பேசுறான், இருந்தாலும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ப சீக்கிரமா இழக்கணும்னு விரும்பல அப்படின்னு சொல்றா. அதுக்கு மீமி, மோர் அலஸ் நீயும் நானும் ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல வாழ்ந்திருக்கோம், நானும் தனியா வளர்ந்தேன், நீயும் தனியா வளர்ந்துருக்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நமக்கு கிடைச்ச ரிலேஷன்ஷிப்பை நம்ம சீக்கிரமா இழக்க கூடாது, ஒரு தடவை எனக்கு வந்த பெயின் இருக்கே அப்படின்னு அவங்க அம்மா இறந்ததை பத்தி சொல்றா. அவங்க கேன்சரால இறந்திருப்பாங்க. அதே மாதிரி டேனியலும் அவங்க அப்பா கூட ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி பழகிருப்பா, அவங்க சுத்தாத இடமே கிடையாது, அப்படியேப்பட்ட அப்பாவை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்திருக்கா. சோ ரெண்டு பேரும் கண் கலங்குறாங்க. அடுத்த சீன்ல அன்னைக்கு ஈவினிங் ஹியூகோ சொன்ன மாதிரி கேஃபிடீரியால ஸ்மால் கெட் டுகெதர், மீமியும் டேனியலும் அந்த இடத்துல இருக்காங்க. ஜாஸ்மின் மார்ஷல் கூட ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவ வரல. ஏமா உனக்கு இத்தனை வருஷமா லவ் இல்லன்ற, என்ன காரணம் வந்திருக்க அந்த புது பையன் பென் கேக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மிமி சமாளிச்சிரு. அதே சமயத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பென்ன பாத்து கேக்க, நான் ஒரு டென்டல் டாக்டரா இருக்கேன், மியூசிக் தெரியும், டான்ஸ் கூட தெரியும்னு ஆடி காட்டுறான். டேனியலுக்கு அவன் மேல பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுது, ஃப்ரெண்ட் லெவல்ல தான் வச்சிருக்கா, பிகாஸ் அவதான் எதா இருந்தாலும் ஆராய்ஞ்சி அலசி பாக்குறவளாச்சு. மறுநாள் விடியுது, மோர் ஆர் லெஸ் 4வது நாள் ஆயிடுச்சு, எல்லாருமே என்கேஜ்டு, போன்ல மெசேஜ் பண்றது, சாட் பண்றது, கால் பண்றது, பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. பட் நம்ம டேனியல் மட்டும் அந்த புக் ஷாப்ல பார்த்த ஸ்டீவுக்கும் மெசேஜ் பண்றா, பென்னுக்கும் மெசேஜ் பண்றா. இதுவரைக்கும் அவ ரெண்டு பேரையும் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கா. அது எப்படி ரெண்டு பேரையும் ஃப்ரெண்டா பாக்குறா அப்படின்னு தானே கேக்குறீங்க. பென்ன பாய் பெஸ்டியா பாக்குறாளாம். அவ மெசேஜ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஸ்டீவ் நிக்கிறான். ஆக்சுவலா அன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டிங் மாதிரி, ஈவன் அத ஒரு டேட்டிங் மாதிரி அவ சொல்லல, நார்மலா ஸ்டீவ் கூட வெளியில போறேன், அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன்ற மாதிரிதான் வந்திருக்கா. அவன் கூப்பிட்டு போன இடம் எங்க தெரியுங்களா, சூப்பரான ஒரு கேம் சென்டர், அதுவும் பழைய காலத்துல ஏன்சியன் டைம்ல விளையாடுற மாதிரியான கேஷினோ லெவலான கேம் சென்டர், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. பைனலா இவளுக்காக
அவன் பியானோ வச்சுட்டு காமிக்கேன், அதெல்லாம் எப்படிப்பா வாசிக்கிறீங்க, எனக்கும் கத்துக் கொடுங்கன்னு இவளும் கத்துக்கிறான். மோரார்ல என்ன கேட்டா டேனியலுக்கு இவன் ரொம்ப பொருத்தமானவன் மாதிரி தோணுது. அதே மாதிரி மீமிக்கு ஜான் ரொம்ப பொருத்தமானவன் தோணுச்சு. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த சீன்ல இவங்க அங்க இருக்கிற ஒரு கிச்சன்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல புதுசா ஒரு சூப்பரான செஃப் ஷேன் ஒருத்தர ஜாஸ்மின் மீட் பண்றா. என்னடி இவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க யோசிச்சு சொல்றேன் ஜாஸ்மின் டேனியல் கிட்ட சொல்லிடுற. அவ மனசுலதான் மார்ஷல் இருக்கானே, அதனால அடுத்து ஒரு ஜிம் பாய பாக்குறாங்க. மோரர்ல நம்ம மீமி நிறைய பேர் கூட டேட் பண்றா, யாரையுமே அவளுக்கு பிடிக்கல. பட் டேனியல் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட், ரெண்டு பேரு கூட டேட் பண்ணுவா. இன்ன வரைக்கும் ரெண்டு பேரையும் டிசைட் பண்ணல, சூஸ் பண்ணல. ஸ்டீவ் கிட்ட பேசும்போது டேனியல் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிறா. என்ன விஷயம்னா அவனுக்கு பெரிய ஃபேமிலியா இருக்கணும், நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் ஹோம்லியாவே இருக்கான். கேர்ள்ஸுக்கு ஃபன்னா இருக்கணும், ட்ரூவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், இதெல்லாம் விரும்புவாங்க இல்லையா. பட் ஸ்டீவ் ரொம்ப கரெக்டா இருக்கான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கான். அடுத்து பென் கூட டேட் பண்றா, அவன் சரியான ஃபன்னி கரெக்டா இவ்வளவு சிரிக்க வச்சுட்டே இருப்பான். டேனியல் கேக்குறா இது வரைக்கும் ஏன் சிங்கிளா இருக்க அப்படின்னு கேட்க, பா பொண்ணுன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, வெளியில கூட்டிட்டு போகணும், ஷாப்பிங் பண்ணணும், கூட சேர்ந்து சுத்தணும், எக்ஸ் ஒய் இசட் நிறைய கமிட்மெண்ட். ஆனா நான் இப்படி ஃபன்னியா இருக்கிறதுனால நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுவே போதும் இல்லையா அப்படின்னு சொல்றான். என்ன கேட்டா இந்த செகண்ட் ஸ்டீவ் தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஃபேமிலிய பத்தி லவ் பண்ணும் போதோ பெஸ்டியா இருக்கும் போதோ எந்த ஒரு ஆண்மகன் ரொம்ப அக்கறையா பேசுறானோ கண்டிப்பா அவன் நல்லவனா இருப்பான். டே 5 இன்னைக்கு வந்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே ட்ரிபிள் பார்ட்டி கொண்டாட போறாங்க, தென் ஈவினிங் பெரிய மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்ஸ்ல இருக்கு. அதே சமயத்துல மீமிக்கு நம்ம ஜான் கிட்ட இருந்து வீடியோ கால், செம்ம எந்தவா பேசிட்டு இருக்கா, உன்னை பத்தியே ஞாபகமா இருக்குப்பா அப்படின்னு ஜான் சொல்ல, எனக்கும் தான்ப்பா லைட்டா அப்படின்னு மீமியும் சொல்றா. எங்க இருக்கணும்னு என்னோட சொந்த ஊர்ல இருக்கேன் அப்படிங்கிற. இங்க பாரு இன்னைக்கு ஒரு பெரிய கிராண்ட் டேட்டிங் இருக்கு, எல்லாரும் முன்னாடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையோ பேரையோ கூட்டிட்டு வந்து அந்த டேட்டிங் நடக்கும். அந்த டேட்டிங்ல நீ இருந்தீனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு மேஜிக் மாதிரி நீ பறந்து வந்தீனா எப்படி இருக்கும், உன்னால முடியுமா அப்படின்னு ஜான பார்த்து கேட்க, இல்லப்பா முடியாது, அவ்வளவு தூரம் வர முடியாது, சாரி அப்படின்னு. இவளுக்கு அழுக அடக்க முடியல, இவ டீப்பா அவனை லவ் பண்றா, பட் எதையுமே அவளால வேற யாரையுமே அவளால சூஸ் பண்ண முடியல, இவளால அழுக அடக்க முடியல, சரி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகிறா. அந்த சமயத்துல டேனியல் வந்து என்னாச்சுன்னு கேட்டோன்னு ஜானை கூப்பிட்ட வரல அப்படின்னு சொல்லி தேம்பி அழுகிறான். இப்ப நம்ம இதுவரைக்கும் டேட்டிங் தான் முடிச்சிருக்கோம், யாரையும் செலக்ட் பண்ணல, யாரையும் ப்ரப்போஸ் பண்ணல, யாரையும் லவ்வும் பண்ணல, இன்னும் காலங்கள் எவ்வளவோ இருக்கு, அவன் உனக்கு தானா கண்டிப்பா அவன் உன்னை தேடி வருவான். இல்லப்பா நான் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டேன், அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வேற எதையும் எனக்கு செலக்ட் பண்ண முடியல, வேற யார் கூடயும் ப்ராப்பரா எனக்கு டேட்டிங் பண்ணி தெரிஞ்சுக்க முடியல, இதுக்கப்புறம் நான் டேட் பண்ணுவேனா என்னையான ஐடியாவே இல்ல அப்படிங்கிறா. எதுக்கும் ஃபீல் பண்ணாத நாங்க இருக்கோம் அப்படின்னு இவன் எடுத்து கொடுக்க. அடுத்து நான் ட்ரெஸ் செலக்ஷன் டே, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க, ஒன்னு ஒன்னு போட்டு காமிச்சு செம்மையா பண்றாங்க. அடுத்த சீன்ல டேனியல் ஓபன் அப் பண்றான், ஸ்டீவ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான கை, ஆனா பென் வந்து என்னோட எனர்ஜிக்கு ஈக்குவலானவன், பயங்கர ஃபன்னு அது மாதிரி போயிட்டு இருக்குப்பா, இன்னும் என்னால செலக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறா. மீமி ஸ்டீவ் நல்லவன் அப்படிங்கிறா, ஜாஸ்மின் பென் நல்லவன் அப்படிங்கிறா. அன்றைய நாள் பிரெஞ்ச் சாட்டோ டே, சூப்பரான மார்னிங், யாரும் பயங்கர மேக் ஓவரோட ஒரு கார்ல போய் இறங்குறாங்க ஸ்டன்னிங் எஸ்டேட்ல. இறங்கின உடனே அங்க பாரு ஜன்னல் எல்லாம் எவ்வளவு கிராண்டா இருக்கு அந்த பில்டிங்ல பேசிட்டே இறங்குறாங்க. அங்க ஒரு பெரிய மனுஷர் நின்னு இருக்கார், அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும், நீங்களும் உங்க பாய் ஃப்ரெண்டும் இந்த இடத்துல இருக்கலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் டான்சிங் பார்ட்டி இருக்கு, என்ஜாய் லேடிஸ் என்ஜாய் அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கான நோட்ஸ் இருக்குங்க, அந்த நோட்ஸ்ல தெளிவா என்ன நோட் பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த பாரிஸோட குயின் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிருக்கு. அடுத்த சீன்ல ஓ மை காட் டேனியல் பென்ன கூப்பிட்டுருக்கா, உனக்கு செம்ம சர்ப்ரைஸ், கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹார்ஸ் ரைடிங் பத்தி சொல்லி கொடுக்குறான். ஹார்ஸ் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணி அதை நம்ம ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்து பயங்கர ஃபன்னா இருக்கான். அந்த சமயத்துல டேனியல் எனக்கு இந்த குதிரையை பார்த்தா ஒரு பெரிய நாய் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குன்றா. ஆனா பென் எனக்கு ஒரு லேடி மாதிரி இருக்கு, ஏன்னா லேடிஸ வந்து கண்ட்ரோல் பண்ணணும், சம்டைம்ஸ் அவங்க நம்மள டாமினேட் பண்ணலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படிங்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஜாஸ்மினுக்கு மார்ஷல் வந்துடுறான், ரொம்ப ஹாப்பியா. அவங்களோட ஆக்டிவிட்டி என்னன்னா, அங்க ஒரு பெரிய பாண்ட் இருக்கு, அந்த பாண்ட்ல நிறைய பாசி எல்லாம் மிதந்துட்டு இருக்கு, அதுல இவங்க போட்டிங் பண்ணணும். மோரார்ல இவங்க ரெண்டு பேரும் இறங்கி போட்டிங் பண்ணும் போது அந்த பெடல்ல அங்க இருக்க பாசி எல்லாம் மாட்டிக்குது. நம்ம என்ன இங்க கிளீன் பண்ண வந்தோமா அப்படின்னு மார்ஷல் கேக்குறான். இவங்க தான் கக்க பக்கன்னு சிரிப்பாங்களே ஜாஸ்மின், அதே மாதிரி சிரிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல போட்டு ஸ்டக் ஆயிடுது, அதே சமயத்துல நம்ம மீமியை காட்டுறாங்க, அவ சிங்கிளா சுத்திட்டு இருக்கா, நிறைய ஷாம்பெயினை குடிச்சிட்டு கோல்ஃப் கிரவுண்ட்ல யாரோ ஒரு கோல்ஃப் ஆடுற பையன் கூட ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறா. அடுத்த சீன்ல அந்த ஸ்விம்மிங் பூல்ல தனியாவே படுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கமிட்டட், டேனியல் ஹார்ஸ் ரைடிங் பண்ண, ஜாஸ்மின் சைலிங் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சன்செட் ஆயிடுச்சுப்பா. அந்த சமயத்துல டேனியல கூட்டிட்டு பென் ஒரு இடத்துக்கு போறான், அது கொஞ்சம் சீக்ரெட் ஸ்பாட் மாதிரி இருக்கு.
இந்த காஸ்டல்ல வாழ்ந்த மோஸ்ட் ஆஃப் த லவர்ஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க, காயினை தூக்கி போடுவாங்க, தங்களோட விஷயம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டா லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைட் ஜாலியா இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஜாஸ்மினை காட்டுறாங்க. ஜாஸ்மின் இப்பதான் தன்னை பத்தி ஃபுல்லா ஓபன் அப் பண்றா. மார்ஷலும் அதே மாதிரிதான் சொல்றேன், எனக்கு நிறைய டேட்டிங் இருந்திருக்கு, ஈவன் லவ் கூட இருந்திருக்கு, எல்லாமே 4 மாசம் 6 மாசம் இப்படியே பிச்சுட்டு போயிரும், ஏனே தெரியாது அப்படின்னு அவ சொல்ல, டக்குன்னு நம்ம ஜாஸ்மின், என்னோட லைஃப் 13 வருஷம் திக் லவ் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு, பட் 4 மாசத்துக்கு முன்னாடிதான் கட்டாச்சு, அதனாலதான் நான் மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, அவன் கொஞ்சம் லைட்டா யோசிக்கிறான். ஏன்னா 13 வருஷங்கிறது சச் லாங் டைம் இல்லையா. அவ ஏதோ சொல்ல வாய் எடுக்க அந்த டைம்ல பெல்லும் அடிச்சிருது. இந்த பக்கம் பார்த்தா கிராண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் மேக் ஓவர் பண்ணி சூப்பரா அரேஞ்ச் ஆயிட்டாங்க. அந்த ஹால்ல உங்களுக்கான பேர் கூட டான்ஸ் ஆடணும். அந்த சமயத்துல ஜாஸ்மினுக்கு பேர் இருக்கு, டேனியலுக்கும் பேர் இருக்கு. அந்த சமயத்துல அங்க ஒரு மேன், நான் தான் உங்களோட டான்சர், இன்னைக்கு என்னோட பேர், நீங்க உங்களோட பேரோட டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேரை இந்த சைடு அமிச்சவன் மீமி சோலோவா நிக்கும் போது அவளை பாக்குறான். நான் தனியா தான் பாருக்க, நான் தனியாவே டான்ஸ் ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு நோட்ஸ் வருது. அந்த ஸ்கிரிப்ட படிச்சவன் ஸ்கிரிப்ட அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவா பாருங்க. ஏன்னா வெளியில நம்ம ஜான் வந்திருக்கான், செம்ம ஹாப்பி இல்ல, மீ டூ. இங்க போனவ அப்படியே அவனை ஹாக் பண்ணிட்டு நேரம் வந்துடா. அன்னைக்கு அந்த பார்ட்டி பிரெஞ்சு டான்ஸோட செம்ம பண்ண முடியும். மறுநாள் மார்னிங் ஜாஸ்மின் அபார்ட்மெண்ட்ல இருந்து மார்ஷலுக்கு மெசேஜ் அனுப்புறா, நேத்து நைட் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இல்லையா, அகைன் அனதர் மெசேஜ், குட் மார்னிங். இப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம டேனியலுக்கு பென் கிட்ட இருந்து பயங்கரமான ரொமான்டிக் மெசேஜஸ், அதை பார்த்தவ நீ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர் பா அப்படின்னு ரிப்ளையும் பண்ணிடுறா. அடுத்து நம்ம மீமி ஜான் கூட தான் இருக்கா, ஏன்னா ஜான் ஊர்ல இருந்து வந்திருக்கா இல்லையா, இங்கேயே ஸ்டே பண்ணிருக்கான். அவளுக்கு பார்த்தா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறான். அப்போ நான் இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைமா பெட்லயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, அதுவும் இல்லாம ஒரு பாய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒரு சின்ன டவுட் ஜான், நீ எங்க பைலட்டா ஒர்க் பண்ணாலும் ஃபைனலா உங்க ஊர் உட்டாக்கு தான் போயிருவியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு சிட்டி சைடு அவ்வளவா செட் ஆகாது, எங்க வீடு ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லையா, அங்க போனாதான் எனக்கு சந்தோஷம்னு அவன் சொல்றான். பட் மீமி எனக்கு நியூயார்க்ல செட்டில் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான். அதோட அவங்க கான்வர்சேஷன் முடியுது. இந்த பக்கம் டேனியல் விடாம ஸ்டீவையும் பென்னையும் மாத்தி மாத்தி டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா, பட் இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே இல்லைங்க, ஏன்னா அவளோட டைம் பாரிஸ்ல முடிய போகுது. அதே சமயத்துல இந்த பக்கம் ஜாஸ்மினுக்கு காலையில அமிச்ச மெசேஜுக்கு இன்னும் ரிப்ளை வரல. வெயிட் பண்ணி பார்த்தவன் நம்ம லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேக்குறான். வை நாட்னு சொன்னவன் லஞ்சுக்கும் அரைவ் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும். லஞ்ச் டைம்ல காலையில நான் உனக்கு அனுப்பின மெசேஜுக்கு எனக்கு ரிப்ளையே பண்ணலையே அப்படின்னு ஜாஸ்மின் கேக்க, நான் எனி டைம் போன்ல திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பதான் நான் மெசேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் நல்லா நோட் பண்ணீங்களா, இது நாள் வரைக்கும் இவளோட ஹிஸ்டரி இவளோட பாஸ்ட் தெரியற வரைக்கும் இவளுக்கு நிறைய மெசேஜஸ் பண்ணிருக்கான் இல்லையா, பட் இப்படி ஒரு ரிப்ளையா அவ எதிர்பார்க்கவே இல்ல. இவ நெவர் மைண்ட், பாதர் பண்ணவே இல்லப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹார்டா தான் இவளும் பேசுறான். ஆனா அவன், நீ எனக்கு மெசேஜ் பண்றது என்ன கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, வாழ்க்கை காதல் இதெல்லாம் ஒரு 10 நாள்ல டிசைட் பண்ற விஷயமே கிடையாது, ஆனா ஒன்னு மட்டும் சொல்றப்பா, எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஆற தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு அப்படின்னு மார்ஷல் சொல்லிடுறான். அதை கேட்டு உடனே ஜாஸ்மின் அப்படி நொறுங்கி போயிடுறா. எனிஹவ் அடுத்த சீன்ல மூணு பேரும் இதை பத்தி ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் மெசேஜ் பண்றது அவனுக்கு ரஷிங் திங்ஸ் மாதிரி இருக்கு, என்னமோ அவனை ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஜாஸ்மின் ஃபீல் பண்றா. உடனே மீமி, இங்க பாரு என்ன எடுத்துக்கிட்டா, ஜான் என்கிட்ட மெசேஜ் பண்ணவே இல்லை, அவன் ஊருக்கு போயிட்டான், அவன் எப்ப எனக்கு வீடியோ கால் பண்ணானோ அதுதான் நான் அட்டன் பண்ணேன். சில சமயம் எல்லாருக்குமே ரிப்பீட்டா மெசேஜ் பண்றது, உடனே உடனே ரிப்ளை பண்றது இதெல்லாம் பிடிக்காது, அதையே நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற அப்படின்னு மீமி சொல்ல, இல்ல இல்ல என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்ற வரைக்கும் எனக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணா, பட் என்னோட பாஸ்ட் லைஃப் சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவா என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டலப்பா அப்படின்னு ஃபீல் பண்ற. டேனியல் உடனே அதுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பா. இப்ப லைஃப்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நம்மளோட மேட்ச் மேக்கர் தேடும் போது அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங்கா லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். சோ எல்லாமே நமக்கு கம்பேட்டபிலிட்டியா இருக்கணும், நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்க மதிப்பு கொடுக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல ஏத்துக்கணும். தேங்க் காட் இந்த விஷயம் இப்பவே தெரிஞ்சிச்சு இல்லையா, இதுவே மேரேஜ்க்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த லைஃபும் பிரேக் அவுட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு மூணு பேரும் அதே இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜாஸ்மினுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அடுத்த சீன்ல மீமி ஜான் கூட ஃபர்ஸ்ட் பிக்னிக் போயிருக்கா. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிக்னிக்கா, ஃபர்ஸ்ட் லவ்வான்னு திரும்பவும் கேக்குறான். ஆமாப்பா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் பிக்னிக் அப்படின்னு அவனும் சொல்றான். சரி உனக்கு என்ன அப்படின்னு மீமியை பார்த்து கேட்க, எனக்கும்பா அப்படிங்கிறா. அதே சமயத்துல இந்த நியூயார்க் விஷயத்த பத்தி திரும்பவும் டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க போய் சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இன்னைக்குதான் ஃபைனல் டே, நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்ப போறாங்க. சோ எல்லாரும் பால்கனில உட்கார்ந்துட்டு இருக்கச்ச ரெண்டு பேருக்கும் மெசேஜ் வருது. ரெண்டு பேரும் என்கேஜா இருக்காங்க, டேனியல் அண்ட் மீமி. பட் ஜாஸ்மின் தனியா இருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜாஸ்மின் பயங்கர போல்டா என்னோட ஸ்கெச்சஸ் அந்த டிராயிங் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அவ ஒரு செஃப் மீட் பண்ணா இல்லையா, சூப்பர் செஃப்,
ஷான் கூட டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு அட்ரஸ் அவளுக்கு அது பிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம டேனியல் அன்னைக்கான டேட்டிங் பண்ண போறான். ஹே யூ அப்படிங்கிற யாரு வந்திருக்கான்னு தெரியல. அந்த சீனை ரிப்பீட் பண்ணி காட்டுறாங்க. எனக்கே பயங்கர ஆர்வமா இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட் கை ஸ்டீவ் வந்து நிக்கிறான். இதுதான் என்னோட லாஸ்ட் டே இன் பாரிஸ் அப்படிங்கிறான். அவனுக்கும் பயங்கர ஃபீலா இருக்கு. நிஹவ், உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீ நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த அப்படின்னு ஸ்டீவை பார்த்து சொல்ல, இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. நான் உன்ன என்னோட ஃபேவரட் கேமான பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு ஸ்டீவ் டேனியலை கூட்டிட்டு போறான். அங்க அவன் பேஸ்கெட் பால் விளையாடும் போது டேனியல் பிளாட் இவன் தான் பிக் பண்ணிடுறான். ரெண்டு பேருக்கும் அங்கவே காதல் மலர. அழகான ஸ்டீவ்க்கு அழகான டேனியல் நம்ம பேர். அடுத்து நம்ம மீமி. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லைங்களா, பறக்க பறக்க ஓடிட்டு இருந்தாலே அதே ட்ரெஸ்ஸிங்ல நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஜான் கடைசியா ஒரு தடவை பாரிஸ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா இல்லையா. சோ அவனை பாக்குறதுக்காக போகும்போது ஜான் மீமி மீமின்னு கூப்பிட அவனையும் பாத்துறா. பட் அவன் ரோட்டுக்கு அந்த சைட்ல இருக்கான். அந்த சைடு இவளால கிராஸ் பண்ணி போக முடியாததுனால அந்த ட்ரெஸ்ஸிங்ல 7 inch ஹீலோட பயங்கர படுவேகமா ஓடுறா. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம். ஓடி போய் உன்கிட்ட இந்த விஷயத்த கேட்க முடியாம என்னால இந்த ஊரை விட்டு போக முடியாதுன்னு மீமி சொல்ல, எனக்கும் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இந்த ஊரை விட்டு போக முடியாதுன்ட்டு ஜானோ சொல்றான். இதே இடத்துல அவங்களுக்கான லவ் ஒர்க் அவுட் ஆயிடுது. சச் அ ஆசம் கப்பல். இதே மாதிரி மூணு பேரும் நல்லா பாரிஸ் ஈஃபில் டவர ஒரு லுக் விடுறாங்க. மூணு பேருக்கும் சூப்பரான லவ் லைஃப் பார்ட்னர் செட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லவ் ஸ்டோரிய நீங்க நினைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு வாய்ஸ் ஓவர் முடிய வித் பிளஸ் ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.